ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கிங் ரேஞ்ச் குக்கிங் ஓவன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் வந்து புதுசாக கேஸ் ஓவன் வாங்கினாலோ இல்லாமல் இல்லை இந்த மாதிரி செகண்ட்ஸில் இந்த மாதிரி நம்ம ஏதாவது கேஸ் ஓவன் வாங்கினாலோ அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்தினா ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி இதில் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பர்னர் ஸ்டவ், அதுக்கப்புறம் இதில் உள்ள கிரில்லர், ஓவன் எல்லாத்தையும் பற்றி ஃபுல்லாக இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 4 பர்னர் ஸ்டவ் பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 பர்னர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை பர்னர், நம்ம ஃப்ளேம் அதிகமாக வேணால் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேம்க்கு ஏற்றால 4 சைஸில் வந்து பர்னர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 4 பர்னரோட கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னா இந்த சுவிட்சில் தாங்க இருக்கும். இந்த சுவிட்சு வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு பர்னரையும் வந்து ஆன் பண்ணணும். மெயினாக சொல்லணும்னா இந்த கேஸ் ஓவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஸ்லேயும் ஒர்க் ஆகும், வித் எலக்ட்ரிக் பவரும் வேணும். எலக்ட்ரிக் பவர் இல்லைனாலும் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணும்போது தீப்பெட்டி வச்சு நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலக்ட்ரிக் சுவிட்சோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மொத்தம் 7 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லைட்டர் பட்டன் இருக்கு பாருங்க, 1, அப்புறம் இங்கே வந்து ஒரு 6 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் 4 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே உள்ள அந்த கேஸ் ஸ்டவ்க்கு, 2 பட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓவனுக்கும் கிரில்லருக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எந்த பட்டன் வந்து கேஸுக்கு, அதுவும் எந்தெந்த கேஸ்க்கு வந்து இதில் எந்த பட்டன் கதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் டாட் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த கார்னரில் இந்த லைனில் இந்த கார்னர் டாட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ்வுக்கு, ஃபஸ்ட்டு ஸ்டவ்வுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாட்லேயே வந்து இங்கே மேலே போட்டிருக்காங்க, இந்த கார்னர் ரைட் சைடில் மேலே போட்டிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் டாப்பில் உள்ள ஸ்டவ் அந்த பட்டன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் டாப்பில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பர்னருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து லெஃப்ட் சைடில் கீழே வந்து டவுனில் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த ஸ்டவ்வோட ஸ்விட்சு. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து கேஸ் பர்னரை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கேஸை வந்து ஆனில் வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் சுவிட்சு. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கும். இது வந்து நம்ம வந்து சப்ளை ஆனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். ஒருவேளை கரண்ட் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணாமலேயே இந்த சுவிட்சஸை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்டவ் வந்து ஆன் பண்ண போகிறேன். அதுக்கு சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இதையும் நம்ம எலக்ட்ரிக் சுவிட்சையும் யூஸ் பண்ணணும். எலக்ட்ரிக் சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லெஃப்ட் சைடாக நம்ம வந்து டர்ன் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளேம் கரெக்டாக எரியும். இப்போ பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ளேம் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நம்ம ஹோல்டிலே வச்சுருக்கணும். ஃப்ளேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம். அப்புறம் லோவில் வைக்கணுன்னா நம்ம வந்து கீழே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதோட ஃப்ளேம் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ நாளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக மேலே வாக்க இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அடுப்பு வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சில கேஸ் ஓவனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அந்த லைட்டர் பட்டன் இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொரு பட்டனும் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவனோட டைமர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 7 பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாடலை பொறுத்து நம்மளுக்கு வந்து பட்டன்ஸ் எல்லாமே வேரி ஆகும். ஸோ மோஸ்ட்லி காமன் ப்ரொசீஜர் வந்து இது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓவன் கிரில் ரெண்டையும் பற்றி பார்க்கலாம். ஓவன் கிரில் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சு தான். இதில் வந்து ஒரு டார்க் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து கீழே இருக்குது, இது வந்து கீழே உள்ள ஸ்டவ்வுக்கு. அப்புறம் இது வந்து மேலே டார்க் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேலே உள்ள ஸ்டவ்வுக்கு. ஸோ கீழே வந்து நம்மளுக்கு ஓவன், மேலே வந்து கிரில்லு. ஸோ இந்த ரெண்டு சுவிட்சு தான். அதை பற்றி உள்ளே ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செட்டப் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம்
இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்ங்க. இது நிறைய டவுட் இருக்கும். இது வந்து கிரில் பண்ணுறப்ப மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு கிரில்லிங் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு திங்ஸ் தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் கொடுத்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து நம்ம கிரில்லரோட ஸ்டவ்வு. ஸோ அந்த கிரில் வந்து நம்ம கிரில்லரோட ஸ்டவ் மேலே இருக்கிறதுனால இங்கே நமக்கு பட்டன் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் நம்ம யூஸ் பண்ணணும் கிரில்லருக்கு. அடுத்து கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஓவனோட ஸ்டவ்வு. ஸோ இதில் உள்ளே பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் வந்து ஓவனோட ஸ்டவ்வு. இங்கே தான் நம்ம வந்து ஃபயர் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து கீழே இருக்கிறதுனால இதோட பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் தான் நம்ம வந்து ஓவனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் டிடெக்டர். இந்த ஒரு பிளேட் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா ஓவன்லேயுமே. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து கிரில் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா கிரில்லர் ஸ்டவ் வந்து மேலே இருக்கிறதுனால அது பக்கத்துலேயும் நம்மளுக்கு இந்த சுவிட்சஸும் மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹீட் அதிகமாக வருங்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேட் வந்து நம்ம கிரில் பண்ணுறப்ப யூஸ் பண்ணணும். அதை நான் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிளேட் யூஸ் பண்ணாமல் நம்ம க்ளோஸ் பண்ணனா சில ஓவன் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த ஓவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹீட் கண்ட்ரோல், வாட்டர் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஓவர் ஹீட்னால சில டைம் ஸ்டவ் வந்து ஆஃப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹீட் டிடெக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து கேஸ் வந்து ஆன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இந்த பிளேட் இருக்குல்ல இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது நம்ம நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து நிறையா இருக்கும். ஸோ இது வழியாக உங்களுக்கு அந்த ஏர் வந்து அந்த ஹீட்டெல்லாம் வந்து வெளியே போயிடும். ஸோ ரொம்ப வந்து ஹீட்டு தாங்க முடியாத அளவுக்கு இருக்காது. ஸோ நம்மளுக்கு கிரில்லும் கரெக்டாக நடக்கும், அது மட்டும் இல்லாமல் ஓவனும் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த பிளேட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு நைஃபோ இல்லைனா ஒரு கரண்டியோ இல்லை இந்த மாதிரி பார்ஷியலாக லைட்டாக க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி கேப் இருக்க மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து க்ரில் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த அடுப்பு வந்து நம்ம எப்படி ஆன் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா நம்மளோட க்ரில்லு ஓவன் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால அட் அ டைமில் நம்ம ரெண்டையுமே வந்து ஆன் பண்ணக்கூடாது. ஒன்று நம்ம க்ரில் வந்து ஆனில் இருக்கும்போது ஓவன் வந்து கண்டிப்பாக ஆஃபில் தான் இருக்கணும். ஏதாவது ஒன்று மட்டும் ஆனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டுமே ஆனில் இருந்துச்சுன்னா ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகி நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ரில் எப்படி ஆன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ க்ரில் ஆன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள பட்டன். ஸோ இந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி லெஃப்டில் வந்து லைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணலாம். ஓவன் ஆன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஓவனுக்கு வந்து கீழே உள்ள ஸ்டவ்வு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே உள்ள பட்டன் அந்த பிளாக் மார்க் லைட்டாக தெரியுதுல்ல. ஸோ இந்த பட்டனை நம்ம வந்து அதே மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணி லெஃப்டில் வந்து திருப்பணும். திருப்பிட்டு இந்த இடத்துல ஃபயர் பண்ணணும். ஸோ பாருங்கள் உங்களுக்கு அந்த ஃபயர் உள்ளே எரியுது தெரியும். ஸோ அது வந்து உள்ளே வந்து நல்லா டீப்பாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதாங்க இதோட பேசிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே. ஸோ மற்றபடி கிளீனிங் எல்லாமே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே ஓவன் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூசர் கைடும் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலையும் நல்லா வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கேஸ் ஓவனில் க்ரில்லு ஓவன்லாம் யூஸ் பண்ணி நிறைய குக்கிங் ரெசிபீஸ்லாம் செஞ்சு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.